நான் சிவசிவன் சிவனை வரந்திட்டு சிவபாதம் சரணம் விட்டு முன்ன வரந்திட்டு மும்பாதம் சரணம் விட்டு சரணம் சரணம் என்னே சாச்சனையா உம்பாதம் இந்த புதுக்கோட்டை மண்ணிலே கட்டி ஆண்ட பரம்பரையா அந்த அத்தாகரு மாறி தாயவளி சின்ன கருப்பு பெரிய கருப்பு திருவாதக்காரி தாயனா உனக்கு நீ பிறந்த மலையாள எல்லையிலே அந்த மலையாள எல்லையிலே உடன் பிறந்த ஏழு கண்ணியில கூட்டிட்டு இந்த கூட்ட கலரிக்கு இந்த புதுக்கோட்டை மண்ணுக்கு வாங்க அழைக்கிற ஓடோடி வாங்கலம்மா இந்நேரோ வேளையிலே அங்கே மலையாள எல்லையிலே ஏழு கண்ணிகளா சண்டை முண்ட ஜாமுண்டி கருப்பு அந்த வராகி அம்மனா பிரம்மித்தாயா மகேஸ்வரி அம்மனா அந்த ஏழு கண்ணிகளே இந்த புதுக்கோட்டை மண்ணுக்கு நான் வாடி அழைக்கிறேனே ஆத்தாணி ஆத்தல தலமுழுக அறக்க வந்த நேரமனு குளத்தில தலமுழுக கொடிப்பாசம் என்ன மண்ணு ஆத்தருகை ஊத்தரைச்சு ஊத்தல தலமொழி தாய திருவாதரக்காரி அம்மா அம்மா திருவாமொழி கொண்டு வாங்க அம்மா இந்நேரோ வேளையிலே ஆத்தா உனக்கு முத்துக்கொடியில் அடி முத்துக்கொடியில் அடி முல்லப்பூ வெட்டியிலே தங்கம் கொடியில் அடி தாமரப்பூ வெட்டியிலே வைரங்கொடியில் அடி வைரமணி மண்டபத்தில் உடுக்க பிறந்ததம்மா உத்தராச்சம்மா மேல்கருப்பு நான் கூப்பிட்டு அழைக்கிறடே குரல் கொடுத்தா அந்த நேரோடி வரும் ஜாமைய பூரத்தால அழைக்கட்டுமா அந்த ஜாம்புராணி வாசகிய அழைக்கட்டுமா சீராத்தி கோயில் கொண்ட பாலாத்தி காரிய கொடி மாரியல அழைக்கட்டுமா அந்த மலையனூர் தேவியல அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவன் அக்காதங்கையல் வர அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாயே அழைக்கட்டுமா அவன் அக்காதங்கையல் வர அழைக்கட்டுமா வெங்கலமாக்கி அங்கே நெய்யூத்தி நான் மல்லோதிக்கு மம்முட்டி நிகத்தி கரு வலைய வெங்கலமாக்கி அங்கே நெய்யூத்தி நான் மல்லோதிக்கு மம்முட்டி வேப்பிலைய ஆகிய வேப்பிலைய அம்மா வேப்பிலைய தாமணிக்கு இடுப்புல குத்தி அவ விளையாடி வராளமா வீதிய துத்தி வேப்பிலைய தாமணிக்கு இடுப்புல குத்தி அவ விளையாடி வராளமா வீதிய துத்தி அலைக்கட்டுமா தாயே அலைக்கட்டுமா அவ அக்காதங்கையல் வர அலைக்கட்டுமா அலைக்கட்டுமா தாயே அலைக்கட்டுமா அவ அக்காதங்கையல் வர அலைக்கட்டுமா
மாறி தாயவளே ஆடி வாடி எங்க காமரம தீங்கிறக்கு ஓடி வாடி பிரேமா பிறந்தவளே வெக்காளி தாயவளே வேகமணி இங்கே ஆடி வாடி எங்க வேகநல தீங்கிறக்கு ஓடி வாடி ஊரா பிறந்தவளே ஊரணி ஊரத்தாலே உத்தமியே பத்தினியே ஆடி வாடி எங்க உத்தர காளியமா ஓடி வாடி அலைக்கட்டுமா தாயே அலைக்கட்டுமா அவ அக்காதங்க எழுவர அலைக்கட்டுமா 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 ஆத்தா வந்தவ பெரியவட வெடி வந்த உடம்பு சின்ன உடம்பு பூமி வருக்காது ஒதுக்கல்லு போடாத நாடு வருக்காது தாயே ஆத்தா வந்தவ பெரியவடி வந்த உடம்பு சின்ன உடம்பு சாமி பொறுக்கலாம் சரீரம் பொறுக்காதம்மா ஆத்தா ஆத்தா பொறுக்கலாம் அங்கம் பொறுக்காதம்மா தாயே வந்தவ பெரியவடி கொண்டலந்த தாய்மாரி மாரியத்தை சாட்டிட்ட மக்களுக்கு சந்தோஷமாமா மாவேரிசி பண்ணிட்ட மாமியால் சந்தோஷமாமா பணங்காசு கேட்காந்த புருஷமார்கள் சந்தோஷமாமா புதுச்சேலை எடுத்து கட்டிட்டா பொண்டாட்டிகள் சந்தோஷமாமா சின்ன கருப்பும் பெரிய கருப்பு திருவிழா வந்துட்டா கெடா விட்டு ஊர் முச்சுவோடு சந்தோஷம் எல்லா ஊர்லயும் போய் இந்த பாட்டை பாடி ஒரு 10-20 வேறையாவது ஆட்டம் போடாம நீ பேச ஆரம்பிக்கிறதே இல்லை நடுவரவர்களை எந்த ஊர்ல நாம சாமி அழைச்சு சாமி வள்ளியோ அந்த ஊர்ல போய் செய்யற பூசு தண்டம் ஒரு பிரயோஜனம் இல்லை வெடிச்சு காத்தால கும்பாசயம்னா முந்தினா பொழுதோட சாமி இல்ல பூராமே கொண்டாந்து அக்னிகுண்டத்துல வச்சிருப்பாங்க அதை அந்த தங்க நூல் பிரிச்சு அந்த வெள்ளி நூல்ல கொண்டு எங்க கலசத்துல தண்ணி ஊத்தினா அருள் யாருக்கு வரும்னா நல்ல வெள்ளேந்தியான வெளிப்படையான உள்ள உள்ள அன்பு உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அருள் ஈஸியா வரும் அப்படியே இறுக்கி வச்சுக்கிட்டு இரும்பு மாதிரி உட்காந்துருக்கவர்கள் அருள் வரவே வராது புதுக்கோட்டை விடுதலை உள்ள மக்கள் பூரா வெள்ளை உள்ளம் படைத்தவர்கள் அதனால கலகல கலகலன்னு ஆத்தா வந்து ஆடுறான் உண்மையாலுமே எந்த ஊரில் போய் அந்த பெரியார் இப்படி சின்ன கருப்பன் அந்த அர்காணி தங்கத்தை அந்த அன்னமார் சாமிகள் அந்த ஏழு கண்ணிகள் அழைக்கிறனோ நீங்கள் செஞ்ச பூசி அந்த கருப்பன் ஏற்றுக்கிட்டே இந்த வருஷம் நல்ல மழை உண்டு கவலைப்படாமல் நல்ல விவசாயம் இப்போ நல்லா இருக்குது அருமையாக இருக்குது அருமையாக இப்போ இப்படியே இருக்கட்டும் அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது நடுவரவர்களே கூட்டம் குறையாத கொண்ட பூ வாடாத முள்ளு முறியாத முறை பூ வாடாத ஆண் பொண்ணு பேத்து பெதிர மாமச்சம் பெத்து பொறுப்பு அங்காளி வங்காளி எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு என்ன வேணும் தெரியுமா என்ன வேணும் காசு வேணும் ஆஹா இப்போ இன்னைக்கு குடும்பத்தில் சந்தோஷமா இருட்டு சமுதாயத்தில் மதிப்பாட்டு பணங்காசு இல்லாதன கட்டுன்னு பொண்டாட்டி மதிப்பாளா இல்லை பெத்த பசங்க மதிக்குமா இல்லாத இல்லாலும் வேண்டாம் ஈண்டெடுத்த தாயும் வேண்டாம் பொல்லா சமயத்தினரை செல்லாதவன் வாய்ச்சோன்னு சொன்னான் நடுவர்களே அப்போ காசுவனை மட்டும்தானுங்க மனுஷனை மனுஷனை மதிக்க வைக்குது வேறு மூணு பேர் வந்துருக்குறாங்க வேறு சேர குறைச்சோன்னா குந்தாணி சேர் ஊரம் வந்துருக்குற அழுவா அது வேறு நடுவாளர்த்துக்கு வந்துருக்கிற என் பிறந்தபா புத்துலட்சுமி 25 ஸ்டேஜ் போட்டு அகலம் பத்தலையா இல்லைக்கு எந்த கடையில் அரிசி வாங்கி திங்கிறேன் பூரா 1.5 மீட்டருக்கு மேலே உட்காந்துருக்குது நடுவரவர்களை எல்லாம் சேசிப்பி மண்ணை வளைச்சு போடுற மாதிரி தின்னு போட்டு எல்லாம் குண்டு குண்டா இருந்துட்டு காசு வேண்டாமா நல்லா அருமையா இங்கேருந்து கிளம்பி புதுக்கோட்டையில வந்து நல்ல ஹோட்டல நிறைய வாங்கி போட்டு அது பூரா தூங்குறதா உட்கார்றதா எந்திரிக்கிறதா ஒண்ணுமே புரியாம உட்காந்துருக்குது கிழங்கா மீனு ஆமா நெத்துளி மீனு தலை கறி கொட்டல் கறி கோப்பம் சட்டியோடது இங்க எங்க போறது அங்க போய் ஹோட்டல் கடையில என்ற வேறு சசிகலா அங்க நான் கலக்க போவது யாரு புகழுங்க பாருங்க என்னோட வீடியோ ஒண்ண பாருங்கன்னு கொண்டு சும்மா சோறு போடுவேன செருப்ப கல்லி போடுவேன் நம்மளே நடுவரவர்களே காசு வனம் தாங்க மனுஷ வாழ்க்கையை நிர்ணயிக்குது இப்போ நான் ஒண்ணு தெரியாம கேக்குறேன்கா காசு வேணும் மில்லின்னு மட்டும் பட்டிமன்றம் முடிச்சு மூணு பேருக்கு கையிலையும் சின்ன கருப்பராயன் கோயில் இருந்து புதுக்கோட்டை விடுதலை நம்ம சொந்தக்காரர்களுக்காக வந்துருக்குது சொந்த மந்தங்களுக்காக பேச மூணு பேர்த்துக்குமே திண்ணீரு எலுமிச்சம்பாளா ஒரு தேங்காய் மூடி வாழைப்பழம் வாழைப்பழம் வாழாஞ்சி போயிட்டு வாங்க அதை மட்டும் கொடுத்து பாருங்க மூணு பேர் மண்ணை வரைச்சு ஊத்திட்டு போயிருவாங்க நடுவரவர்களே அதுதான் அந்த காலத்துல சொன்ன காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் அது தெரியுமாப்பா காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் அது தெரியுமாப்பா காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் அது தெரியுமாப்பா கைக்கு கை மாறுதுங்க ஆமா நடுவரவர்களே கூட பிறந்த அண்ணன் தம்பியில ஆகட்டு இல்ல அக்கா தங்கச்சியில ஆகட்டு காசு வனம் இருக்கிறேன் கண்டாத்த என் பொத்து என் பொறப்பும்பாங்க இதே ஏந்தா தாந்தா
அரசம் படி இழந்த காலம், இன்னைக்கு ரேஷன் படி இழக்கிற காலம், இன்னைக்கு காசு இல்லாத மனுஷன் பொழைக்க முடியுமாங்க? ஒண்ணும் இல்லைங்க. என்ற ஒண்டாட்டி பிளீச்சு பண்ணணும்னா பிளீச்சு பண்ணணும். மரியாதையா கம்பெனில பண்ணையும் பண்றவளுக்கு இனத்துக்கெல்லாம் வச்சு வெள்ளாடு மேய்க்கிறவங்க மூஞ்சி கழுவி எனத்தாக போகுது அப்படின்னு பக்கத்தோட்டு பரிமளா வண்டிட்டு வந்து பழப்பாளன்னு இருக்கிற நானும் பண்ணிட்டு வரோம்னா எவ்வளவு செலவாகணும்? 3500 ஆகும்னாலும் எனக்கு நெஞ்சு வழியே வந்துடுதுங்க. ஒரு வருஷத்துக்கு அரிசி வாங்கி போடலாம். ஒரு மாசம் அரிசிக்கு எங்க 1800 ரூபா 36 மூணு மாதத்துக்கு உவஞ்சு பாரு. இந்த மா இப்ப 3500 கேக்குற ஒரு வெள்ளாட்டு வாங்கி கொண்டு ரெண்டு குட்டி போடுவீங்க. ஒன்னு பெரிய கருப்புனுக்கு வெட்டல, ஒண்ணு சின்ன கருப்புனுக்கு வெட்டல. இந்த மான கட்டம 3500 ரூபா மொகரை கலவர கேக்குறாளுங்க. நான் எங்க போட்டு காசுக்கு அரைக்கிலோ பிளிச்சிங் பவுடர் வாங்கிட்டு வந்து கொடுத்து பிளிச்சிங் பவுடர் அவ சொல்றாட அரைக்கிலவா மான கட்டம் இது கக்கூசுக்கு போட்டு கழுவுறது இதை வாங்கிட்டு வந்து அப்படின்னா நான் சொன்னேன் அட புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல இதைத்தான் போட்டு பீங்கான கழுவுறானு பழப்பாளு வெள்ளையாவது மூஞ்சி ஆகாதா போடுறி அப்படின்னு கேட்டு என்னங்கற நாங்க எனக்கு அலங்காரம் பண்றோம் பாக்குறதுக்கெல்லாம் அழகா தெரிய வேண்டாமான் கட்டுன்னு புரிசுக்கிட்டு சொல்றையே. தமிழ்நாட்டு கலாச்சாரப்படி அவன் பொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்சா போது கண்டவனுக்கெல்லாம் அழகா தெரிஞ்சு என்ன பண்ண போடுறான் கேக்குற போதையில வந்த கணவனை வெட்டி கொன்ற மனைவி கைது பத்திரிகையில வரக்கூடிய செய்தி அந்த மாதிரி எல்லாம் வராம இருந்துச்சுன்னா அவன் பொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்ச போதும். நான் கேக்குறேன், ஒரு பெண்ணுக்கு எது அழகு? அருமையான நெத்தி நிறைய பொட்டு வச்சு மஞ்சள் பூசி நல்லா பூ வச்சு நல்லா அழகா சடப்பின்னி நல்லா புடவை கட்டி வந்தா நல்லா அழகா இருக்கும். அதுதான் அழகு. இன்னைக்கு எந்த பொம்பளை அழாச்சும் பொட்ட பிள்ளைகளுக்கு அந்த பழக்க வழக்கத்தை சொல்லி கொடுக்குதுங்களா? நல்லா பேரல வழி பேத்தல வழி ஆயால வழி அப்பத்தால வழி ஆட்டல மாட்டல அமைக்கி சிமிக்கி மேசன கலவி கலக்கி செவத்துல அடிக்கிறேங்க. முத்துலட்சுமி அடிப்பா பாரு. இன்னைக்கு முத்துலட்சுமி இழுத்துட்டியா? ஆமா, இன்னைக்கு முத்துலட்சுமி ஒரு பேராசிரியர் இழுத்துட்டியா நீ? பரவாயில்ல, அது பேருக்கு தான் ஆசிரியர் அங்க போறதே இல்ல போலயே. நைட்டுக்கு பூரா பட்டிமன்றம் நடுவர் அவர்களே, நான் சொல்றது என்னன்னா, முதல் புருஷனை மதிக்கிறீங்களா? சொந்த பந்த பெருசுன்னு பேசுறீங்களா? கட்டுன புருஷனுக்கு மதிப்பு உண்டாயா? ஒரே ஒரு வார்த்தை பொண்டாட்டி மாறிட்டு போய் உனக்கு அறிவு இருக்குதான்னு கேளுங்க. அவ திருப்பி கேப்பாவாரு, உனக்கு அறிவு இருக்குதா? கொப்பனுக்கு அறிவு இருக்குதா? கோயாளுக்கு அறிவு இருக்குதா? கொக்காளுக்கு அறிவு இருக்குதா? கொன்னனுக்கு அறிவு இருக்குதா? உன் பங்காளிக்கு அறிவு இருக்குதா? பட்டிமன்றம் பேச போறைய ரவிசங்கருக்கு அறிவு இருக்குதான்னு கேக்குறாயா? என்ன கடைசி அங்கே குத்தி இங்கே குத்தி என் பாக்கெட்ல கொண்டாந்து கையை குத்துறேன். ஏன் பிள்ளை எல்லாத்தையும் புதுசு புதுசா கிரிப்ட சேர்த்துறாளுங்க. நடுவர்களை நான் தெரியாம கேக்குறேன். இங்க பாருங்க, பாக்கெட்ல தன்னோட முதுக தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. 1,93,500 ரூபீஸ் டெஃபினெட்லி ஐ வில் கிவ். இன்னைக்கு இங்கிலீஷ் தள்ளாடுது மேடையில். 90,500 he will give up. ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பொம்பளையாவது தன்னோட முதுக தானே திரும்பி பார்க்க முடியும்? நிச்சயமா பார்க்க முடியாது. பார்க்க முடியாது இல்ல. அப்புறம் எவன் பாக்கறதுக்காக பொம்பளைக்கு கதவு நிலவு சன்னல் ஓப்படி எல்லாம் சாக்கிட்டு வைக்கிறாங்க? நான் கேக்குறேன், சாக்கிட்டு நிலவா? என்னைக்கு இந்த பொம்பளை உரம் சாக்கிட்டுல கல்ல வச்சது கூட புருஷனுக்கு பூரா கிட்டியில கல்லு வந்து கிடக்குறேன். அல்ல மியூச்சுவல் டிரான்ஸ்பர் ஆயிருக்கும் போல் இருக்குது. அன்னைக்கு அது விட ஒரு கொடுமைங்க, ரெண்டு நாடாவை கட்டி தொங்குட்டு அது ரெண்டு குண்டு தொங்கிட்டு இருக்குதுங்க.
காத்தால் முதல் மணிக்கு ஏவாரத்துக்கு போறேன் நாளை காலுக்கு பெருமண்ணல்லூர்ல ஒரு அம்மனி ஏறினா கண்டக்டர் அப்பாசுதான் சும்மா பாச்சா கண்டக்டர் எந்த ஊராயா போறேன் திருப்பூர் வரணும் திரும்பினா வர அந்த குண்டு போய் அவனுக்கு அண்ணில் அடிச்சு அவனுக்கு அனாபத்தா கருமொழி காலங்கி போச்சு நடுவர் அவர்களே 5000 ரூபாய் செலவு பண்ணானே இப்படி சாக்கெட்ல நாடா வச்சு போடுதுகளே இதெல்லாம் ஒரு நாடா இப்படி போப்படாதே ஆறுகிட்ட ஒரு பொண்ணு நடந்து வந்தா கையெடுத்து கும்பிடுற மாதிரி துணிமணி போடணும் பிள்ள கையப்பிடி சிலுக்கிற மாதிரி துணிமணி போடக்கூடாதுன்னு ஏதாவது சொந்த பத்த நீ சொல்லி கொடுக்குறியா வீட்டில் பிள்ளைகள் ஒழுக்கமாக வளர்த்துறியா எல்லா கேளுங்க எல்லாம் படிச்சுட்டோம் அந்த படிப்பு படிக்கிறக்கே இன்னைக்கு காசு வேணும் நடுவரவர்களே ஒரு குழந்தைய இப்பெல்லாம் ப்ரீகேஜியில் கொண்டு பள்ளிக்கூடம் விடுறாங்க எத்தனை வருஷம் 2.5 வருஷத்தில் ஆமாம் உன்னியெல்லாம் வருங்காலத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடியே புக் பண்ணிடுறாங்க ஐயா பள்ளிக்கூடத்தில் இப்போ இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகும் தெரியுமா இந்த அபிமன்யோட அம்மா வேற என்ன நீலவேணியா நீலவேணியா அர்ச்சனம் போண்டாட்டிங்க சுமத்திர சுபத்திர நீ எந்த அபிமன்யா கேக்குற புராணத்துக்கு போயிட்டிய சுபத்திர 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 பாவத்தில் இருக்கும் போதே அபிமன்யு எப்படி அந்த கால சக்கரத்தை கத்துக்கிட்டானோ அதே மாதிரி நாளைக்கு நம்ம பொண்டாட்டி மாதிரி மாசமா இருந்தாவே இவ்வளவு கொண்டு பள்ளிக்கூடத்தில் விட்டுருவாங்க நீ இப்ப இருந்தே கத்துக்கோ அங்கே குழந்தைய அங்கே பெத்து அங்கேயே பிள்ளைய படிக்க வச்சுட்டு அங்கே இரு அங்கே இரு 3 மாதத்துல இருந்து ஏன்னா குழந்தை பாவத்தில் இருக்கீங்களே படிக்குதுன்னு சயின்ஸ்ல காட்டி முடிச்சு வச்சிருக்கிறியா உனி பொண்டாட்டியே பள்ளிக்கூடம் போயிருவா ஏ பார் ஆப்பிள் பி பார் பாய் அங்க போய் கொஞ்சம் சொல்லிட்டு இருப்பா இன்னைக்கு காசுங்க பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே ஒரு ப்ரொஃபசர்யா வந்ததுல இருந்து வாங்க வாங்கன்னு வாங்கினேன்
நடுவரவர்கள் காலத்தில் நடக்கிறது நான் சொல்றேன். சொந்த பந்தம் சொந்த பந்தம்ங்கிறீங்களே, சொந்த பந்தம் எது வரைக்கும் தெரியுமா? எது வரைக்கும்? காசு வேணும் உள்ள வரைக்கும் தான் சொந்த பந்தம். கழுத்து நம்ப நகை போட்டு கை நம்ப மோதிரம் போட்டு ஒரு கல்யாணம் தூட்டுக்கோ, ஒரு கடிச்சோ தூட்டுக்கோ, ஒரு திரட்டு விட்டுக்கோ போய் பாருங்க. வாங்க மச்சே, வாங்க மச்சே, வாங்க மச்சேம்பாங்க. ஒண்ணுமில்லாத போனவன் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வந்துட்டான் பாரு, வெறும்பை சோத்துக்கு வந்துட்டான்னு சொல்லுவாங்க நடுவர் அவர்களே. இந்த காலம் இப்படி இருக்குது, ஒண்ணும் இல்லைங்க. முன்னெல்லாம் பொம்பளைகோ சமைச்சு சமைச்சு தட்டத்தில் போட்டாளு, இப்போ பூரா சமைச்சு சமைச்சு நெட்டில் போடுறாளு. அன்னைக்கு என் பொண்டாட்டி என்னமோ மாம்பழ குழம்பு ரசம் வைக்கணும்னு ஒன்று வச்சுருந்தான். வச்சு போட்டு மாமா சாப்பிட்டு பாரு சாப்பிட்டு பாருன்னு சாப்பிட்டு இருந்தேன். பார்த்தியா, நான் ஃபேஸ்புக்கில் என்ன மாம்பழ ரசத்தை போட்டு 500 பேர் லைக் பண்ணியிருக்கிறாங்கோ, கட்டுன்னு புரிசு நீ தான் லைக் பண்ணலி அப்படின்னா அவன்